إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, தொடராக நான் தொழுகையில் ஏற்படுகிற பிழைகள் என்கிற தலைப்பில் சென்ற வாரம் தொழுகையுடைய முக்கியத்துவம், ஒரு மனிதன் பிழையாக தொழுகிற நேரம் எப்படியான நன்மைகளை விடுகிறான், ஒரு மனிதன் சரியாக தொழுகிற பொழுது எவ்வாறான நன்மைகளை அடைந்து கொள்கிறான், இப்படியான பல முக்கியமான விஷயங்களை சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் அதனுடைய தொடராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், தொழுகை ஒரு மனிதனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், தொழுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா துக்பல் ஸலாத் பிகைரி துஹூர், அதாவது சுத்தம் இல்லாம, சுத்தம் என்கிற பொழுது தொழுகையுடைய சுத்தம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய தொழுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான். அங்கீகரிப்பதாக இருந்தா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுக்கிற நிபந்தனை என்னன்னு கேட்டா சுத்தமாக இருக்க வேண்டும். தொழுகைக்குரிய சுத்தம் என்ன அப்படின்னு கேட்டா, நாங்க பார்க்கலாம், எல்லோருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஒது என்கிற ஒது செய்வது. நான் ஒதுவை சரியாக செய்கிற பொழுதுதான் தொழுகையை நாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்ற முறையில், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படியான நன்மையை கொடுக்கிறானோ அந்த அடிப்படையில நன்மையை நமக்கு பெற முடியும். அந்த அடிப்படையில இன்றைக்கு தொழுகையுடைய பிழைகளை பார்ப்பதற்கு முன்னால, உது என்றா என்ன, உது எப்படி செய்வது, உதுவுல உது செய்கிற பொழுது நம்மை அறியாமல் அல்லது கவனக்குறைவாக நம்ம விடுகிற பிழைகள் என்ன என்கிற செய்தி எல்லாம் முடித்த பின்னாலதான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருகின்ற வாரங்கள்ல தொழுகையுடைய பிழை என்ன என்கிற செய்தி எல்லாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால உது செய்கின்ற முறை, அப்படி இந்த முறையை நாங்கள் அறிகின்ற பொழுதுதான் எப்படியான பிழை விடுகிறோம் என்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் ஒரு மனிதர் உது செய்வதாக இருந்தா மிக முக்கியமான விஷயம் என்னென்று கேட்டா, ஒரு ஆறு விஷயங்கள் தான். ஒரு மனிதனுடைய பூரணமான உது எப்படி இருக்கும்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டுகிற பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமன்னு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா கும்தும் இல சொலாத்தி, நீங்க தொழுகைக்காக எழுந்தா, ஃபஹ்ஸிலு உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள், வ இதியக்கும் இலல் மராஃபிக், முழங்கை வரைக்கும் உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்க, வஹம் வம் சஹு பிரஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கபயின். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து மாயிதாவுடைய ஆறாவது வசனத்துல தொழுகையுடைய, அதாவது உதுவுடைய சட்டம் என்ன, இப்படித்தான் ஒரு உது இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிற செய்தியை பார்க்கிறோம். இப்னு உசைமீன், ஷேக் இப்னு உசைமீன் ரஹிமுல்லா சொல்லி காட்டின பொழுது, ஒரு மனிதன் இந்த மாதிரி ஆறு விஷயங்களை, அதாவது முகத்தை கழுவுறது, அது முகத்தை கழுவுவதோட சேர்த்து நம்முடைய வாய்க்கும் மூக்குக்கும் தண்ணி செலுத்துவது, கைகளை கழுவி கொள்வது, தலையை மசகு செய்வது, காலை கழுவி கொள்வது, இப்படிதே தர்த்தீபாக ஒழுங்கா ஒரு மனிதன் செஞ்சிட்டான்னு கேட்டா அது உது தான், அதுதான் முழுமையான உது என்று அல்லாஹ் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா சொல்ற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியமா அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை தான், அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாம சில விஷயங்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, உஃபரியாக, அதே போல இது செய்து அது செய்யாற்றில் மனு செய்யப்படும், உது சேர்த்து கொள்ளப்படும், உது அங்கீகரிக்கப்படும், ஆனா அவைகள் எல்லாம் செய்கிற நேரத்துல நமக்கு பன்மடங்கான நன்மைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவதாக சொன்ன செய்தி, அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தியை தான் பார்க்க இருக்கிறோம். அவைகளோட சேர்த்து இப்ப முகம் கழுவதா இருந்தா எப்படி கழுவுவது, அதுல ஒரு மனுஷன் எப்படி பிழைய விடுகிறான், வாய்க்கு தண்ணீர் செலுத்துவது, இப்படி தண்ணீர் செலுத்துகின்ற பொழுது எப்படி தண்ணீர் செலுத்துவது, அல்லாஹுடைய தூதர் எப்படியான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தார்கள், அப்படி தண்ணீர் செலுத்துகிற நேரம் எப்படியான பிழைகளை விடுகிறோம் என்கிற செய்தியோட இப்படி இந்த தர்த்தீபான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அது அடிப்படையில முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, உது செய்வதில் நியத்து வைக்கணும். நியத்து வைப்பதுதான் மிக பிரதான ஒரு விஷயம். நாங்க ஷேக மதிப்புக்குரிய அப்துல் ரவுஃப் மதனி அவர்கள் சொல்கிற பொழுது, உள்ளத்தை தான் உள்ள சீரமைக்கணும், உள்ளம் சரியாக அமைகிற பொழுது என்ன செய்யப்படுகிறது, அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்கிற பொழுது, இன்னமல்ல அம்மாள் பின்னியா, ஒரு மனிதனுடைய ஒரு அமல், ஒரு நல்ல காரியம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதா இருந்தா என்ன செய்யப்பட வேண்டும்,
அவனுடைய நீயத்து அவனுடைய எண்ணம் வந்து சரியாக இருக்கணும். அதே நேரத்துல உதவு செய்கிற ஒரு மனிதன் செய்யணும்னு கேட்டா கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், நீயத்தை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும், நீயத்து வைக்க வேண்டும். நீயத்து வைக்கிறத பொறுத்த மட்டும் சில பேர் அதை நாவால சொல்லுகிறோம், நான் உதவு செய்ய போகிறேன், தொலை போகிறேன், நோவு பிடிக்க இதெல்லாம் இப்படி நீயத்து கிடையாது. இது நீயத்து என்பது உள்ளத்தால் நினைப்பது என்பதுதான் நீயத்து. இந்த நீயத்தை வைத்துக் கொள்வது உதுவுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது உதவு செய்வதற்கு முன்னால பிஸ்மி சொல்வது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, இப்னு மாஜா, திருமதி, அபூதா போன்ற நம்ம நபிமொழி தொகுப்புல பார்க்கலாம், அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, யாரு உதவு செய்கிற பொழுது பிஸ்மி சொல்லவில்லையோ, அல்லாஹுடைய பேரை சொல்லவில்லையோ, அவங்களோட உதவு நிறைவேறாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அதாவது யாருக்கு இந்த பிஸ்மி அல்லாஹுடைய அந்த பேர் ஞாபகம் வந்து அப்படியும் சொல்லாம இருக்கிறாரோ அவர் அந்த மாதிரி ஆக்களுக்கு தான் இவரு. ஒருவேளை ஒருத்தர் மறந்துட்டாரு, ஒருத்தர் மறந்து செய்கிற பொழுது இந்த மாதிரி இந்த இதுக்குள்ள அவர் வரமாட்டாரு என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதவுடைய இன்னொரு பிரதான அம்சமாக பிஸ்மியும் சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்தது மிஸ்வாக் செய்வது. மிஸ்வாக்க செய்வதை பொறுத்த மட்டும் இது நாங்க செய்யாவிட்டாலும் எங்களுடைய உதவி என்ன செய்யப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனா அல்லாஹுடைய தூதர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி கொடுத்தாங்க. என்ன செய்தின்னு கேட்டா, என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு உதுவின் போதும் அல்லது இன்னொரு இடத்துல தொழுகையின் போதும் வந்து இருக்கிறது, உதுவின் போதும் அல்லது தொழுகையின் போதும் மிஸ்வாக்கை கொண்டே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது என்னுடைய சமூகம் இதை நான் கட்டாயப்படுத்தியிருப்பேன் இந்த மிஸ்வாக்க, ஆனா என்னுடைய சமூகத்துல யாராவது இதை விட்டுட்டாங்கன்னு சொன்னா அவளுக்கு தீன்மையா போயிரும், அந்த சமூகத்தை கஷ்டப்படுத்த விரும்பல, அந்த மாதிரி அல்லாஹுடைய துரு சொன்னார்கள். அதனால இந்த வார்த்தைகளிலிருந்து நமக்கு என்ன விளங்குன்னு கேட்டா, மிக பிரதான அம்சம் என்னது, மிஸ்வாக்க செய்வது. ஆனா ஒருத்தர் மிஸ்வாக்க செய்யல, பல்லு துளைக்கல அப்படின்னு கேட்டா என்னது, உதவு ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இதுவரை நம்ம நீயத்து வைத்து விட்டோம், அதே நேரத்துல பிஸ்மி சொல்லி விட்டோம், அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, நம்மளோட கைகளும் முதலாவது கழுவி கொள்ள வேண்டும். இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவி கொள்ள வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, உதவு செய்வதற்காக வாராரு, உதவு செய்வதற்காக வந்து தண்ணீரை எடுத்து இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவிட்டு சொன்னார்கள். என்னுடைய இந்த மாதிரி அல்லாஹுடைய தூதர் உதவு செய்தார்கள், நான் பார்த்திருக்கிறேன் என்று அல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். புகாரி அதே போல முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்புல பதியப்பட்ட ஒரு செய்தி. இதெல்லாம் நாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டா, அடுத்தது மிக பிரதான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, வாய்க்கும் அதே போல நாவுக்கும் தண்ணீர் செலுத்துவது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்ன மிக முக்கியமான செய்தி புகாரி அதே போல முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்புல பார்க்கலாம். அப்துல்லா இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு தோழர் வந்து கேட்கிறாரு, தோழரே எனக்கு உதுவை பத்தி சொல்லி தாருங்க, உதுவை பத்தி படிச்சு தாருங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உடனே உதுவை வந்து செஞ்சே காட்டுறாரு. செஞ்சு காட்டுக்கிற நேரத்துல உதவு செய்வதற்கான பாத்திரம் வருது. அவர் உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, கையை கழுவிட்டு நாக்குக்கும் வாய்க்கும் தண்ணி செலுத்துறாரு. செலுத்திட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்படித்தான் மூன்று முறை செய்யறாரு, இப்படி சொல்லிட்டு இப்படித்தான் அல்லாஹுடைய தூதருடைய உதவு இருந்தது என்று சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். இது வந்து மிக முக்கியமான உதவோட மிக முக்கியமான ஒரு செய்தி. அது நேரத்துல முகத்தை கழுவுறது. அல்லாஹுடைய தூதர் இதை நாம் பார்க்கணும்னு கேட்டா, உலகுடைய அதாவது பேசிக் மிக முக்கியமான அம்சங்கள் ஒன்றுதான் நம் முகத்தை கழுவுவது. அல்லாஹுடைய இதுக்கு நம்ம குர்ஆன் வசனத்தை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதுவுடைய பேசிக்கான அடிப்படையான அம்சங்களை சொல்கிற பொழுது நாம் பார்க்கிறோம், முகத்தை கழுவுங்க, முகத்தை கழுவி கொள்ளுங்கள், தொழுகைக்காக இருந்தா முகத்தை கழுவி கொள்ளுங்கள் என்று மூமின்களுக்கு கட்டளை போடுகிறத பார்க்கலாம். அதே நேரம் முகத்தை கழுவுறதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, நிறைய பேர் நம்ம தவறுதலாக விடுற செய்தியும் என்னன்னு கேட்டா, தாடியை குடைந்து கழுவுவது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை குடைந்து கழுவக்கூடியவர்களா தண்ணி எடுத்து அதற்காகவே தாடியை குடைந்து கழுவக்கூடியவராக இருந்தார்கள். இதை நாங்க பல புகாரி அதே போல அபுதாவத் ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களை நாங்க பார்க்கலாம். அதே நேரம் இரு கைகளையும் உலங்கை உட்பட கழுவுவது, இது வந்து என்னது, உதவு செய்வதுல பிரதான ஒரு அம்சம்தான் முழங்கை வரைக்கும் கழுவுவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகுடைய அடிப்படையான அம்சங்களை சொல்கிற பொழுது முகத்தை கழுவி கொள்ளுங்க, அதான் முகத்தை கழுவுவதை சேர்த்து கையையும் முழங்கை வரைக்கும் கழுவி கொள்ளுங்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கை கழுவுற நேரத்துல நம்ம விட்டுறப்பில கவனிக்காம நம்ம
கவனக்குறைவாக நம்ம நமக்கு ஏற்படுகிற பிள்ளையில மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, விரல்களை நம்ம குடைஞ்சு கழுவ மாட்டோம், அதாவது முழங்கை வரைக்கும் கழுவோம், ஆனா முழங்கை வரைக்கும் கழுவோம், ஆனா விரல்களுக்கும் தண்ணீர் போகிற வரைக்கும் முழுமையாக நம்ம கழுவுமான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி குழைந்து கழுவிருக்கிறார்கள் இந்த செய்தி நாங்க பார்க்கணும். அப்போ தண்ணி வந்து முழுமையான கை என்ற முழுமையான பகுதிக்கும் சென்றடைகின்ற வரைக்கும் நம்ம இந்த விரல்களை குறைந்த கழுவத்துல கவனம் செலுத்த வேண்டும். நிறைய பேர் விடுற பிழையாகவும் இது இருக்கிறது. அதே நேரத்துல மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, தலையை மசூதி செய்யறது, தலையும் அதோட சேர்த்து காதையும். இதுல இன்னைக்கு அதிகமான பேர் நம்ம பிழை விடுறது. அதே நேரத்துல படிக்கிற மாணவர்கள், மதரசால படித்த மாணவர்கள் கூட நிறைய பேர் நம்ம இன்னைக்கு மசூதி செய்யறோன்ற பேர்ல தூசி துடைக்கிற மாதிரி மூணு முறை செய்யறது பாக்குறோம். கண்ணியமானவர்கள் மூணு முறை அதுக்குன்னு தனியாக தண்ணி எடுக்கிறோம், காது கழுவுறதுக்கு தனியாக தண்ணி எடுக்கிறோம். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு தடவை தான் முழுமையாக இருக்க வேண்டும், ஒரு தடவை எடுக்க வேண்டும். அதாவது நம்முடைய தலையுடைய முன்பகுதி நெற்றி பகுதியில இருந்து கடைசி பிரடியில பிரடி வரைக்கும் நம்முடைய கை போக வேண்டும். இப்ப இத்தி திரும்ப அதே முன்னுக்கு எந்த அளவு எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிக்க வேண்டும். அதை முடிக்கிற கையோட என்ன செய்யணும் கேட்டா, காதுக்கு மசூதி செய்யணும், காதையும் தட வேண்டும். காது தடவுற நேரம் காதைய உள்புறத்தையும் தட வேண்டும், அது வெளிப்புறத்தையும் தட வேண்டும். இதுதான் முழுமையான மசூது, முழுமைய தலையும் காதையும் மசூதி செய்யறதுல இதுதான் பிரதான அம்சம். அடுத்தது இரண்டு கால்களையும் கழுவுறது, இது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது கண்டித்த சஹாபாக்களை கண்டித்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, கால் கழுவுற விஷயத்துல, அதாவது நம்ம கால் கழுவுவோம் ஆனா அந்த காலை சரியாக கவனித்து நம்ம கெண்ட கால் வரைக்கும் கழுவுறோமா என்று பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிக முக்கியமான செய்தி ஒரு தோழருக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன செய்தின்னு கேட்டா, சஹாபாக்கள் எல்லாம் ஒரு முறை பிரயாணம் பண்றாங்க. பிரயாணம் பண்ற நேரம் அல்லாஹுடைய தூதர் கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க. லேட் ஆகின நேரத்துல சஹாபாக்களுக்கும் என்ன செய்து விட்டது, அசர் தொழுகை கொஞ்சம் பிற்படுத்திட்டு. அப்ப அல்லாஹுடைய தூதர் வாராங்க, இவங்களும் அசர் தொழுகைக்குரிய பிற்படுத்தி தொழுவோம் என்கிற அந்த சிந்தனையில இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் வந்த உடனே அசர் தொழுகைக்காக ஒரு தோழர் போறாரு, எல்லாருமே போறாங்க. அப்ப ஒரு தோழர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, காலை தடவுறாரு, தண்ணி ஒதுவெல்லாம் முடிச்சிட்டு கடைசியா கால் கழுவுற நேரத்துல காலை வச்சு தடவி கொண்டு இருக்கிறாரு. அப்ப அல்லாஹுடைய தூதர் என்ன பார்த்துட்டு சொல்றாரு, கணுக்கால் இருக்கிறதே இது வந்து நரகத்துக்குரிய வேதனைக்குரிய பகுதி, யார் இதை சரியாக கழுவே இல்லையோ இவர் நரகத்துல தண்டிக்கப்படுவார் என்று கணுக்காலுடைய விஷயத்துல அந்த கரண்டைக்கால சரியாக கழுவணும், அந்த கெண்டைக்கால் வரைக்கும் நம்ம அதுல கவனம் செலுத்தணும். அதை நம்ம அதே நேரத்துல இதுல முழுமையாக நம்ம செய்யாம சும்மா தடவி சில நேரம் என்ன என்ன பார்ப்போம் கேட்டா, சிறிய பிள்ளைகள் அதே நேரத்துல கவனிக்க அந்த தண்ணியை நினைச்சிட்டு வந்துருவோம், பின்னுக்கு பார்த்து அந்த தண்ணியே பட்டி இருக்காது. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட இதுல மிக கவனமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லாம் மாற வேண்டும். அதே நேரம் இதெல்லாம் என்னன்னு கேட்டா, பொதுவுடைய பிரதான அம்சம் கிடையாது. இதெல்லாம் நம்ம கட்டாயம் அல்லாஹுடைய தூதர் மூன்று தடவை உறுப்புகளை கழுவுவது. அல்லாஹுடைய தூதர் என்னன்னு கேட்டா, ஒரு தடவையும் கழுவி இருக்கிறாங்க, இரண்டு தடவையும் கழுவி இருக்கிறாங்க, மூன்று தடவையும் கழுவி இருக்கிறாங்க. அப்ப ஒரு கிராமப்புறவாசி அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஒரு உதுவை பத்தி கேட்கிறாரு. அப்ப அல்லாஹுடைய தூதர் உதுவை பத்தி சொல்ற நேரத்துல இதையும் சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு தடவை ஒரு மூன்று தடவை கழுவுவது, ஒரு உறுப்புகளை மூன்று தடவை கழுவுவது, யார் ஒருத்தர் இந்த மூன்று தடவைக்கு மேல போறாரோ, நாலு அஞ்சு தடவை என்று கழுவுறாரோ, இவர் வந்து அநியாயக்காரரு, எல்லை மீறுறாரு என்கிற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அதே போல எப்பயுமே நம்முடைய இப்போ முகத்தை கழுவி முடிச்சிட்டோம்னு கேட்டா அடுத்தது கை கழுவணும். கை கழுவுற நேரம் என்ன செய்யணும் கேட்டா, வலது கையில இருந்து ஆரம்பிக்கணும். உதவு செய்கிற நேரத்துல எல்லாமே வலப்புறத்துல ஆரம்பிக்கணும். ஏன்னு கேட்டா, அல்லாஹுடைய தூதரோட ஒரு பழக்கமே என்னன்னு கேட்டா, எது செஞ்சாலுமே அல்லாஹுடைய தூதர் வலப்புறத்துல செய்வாங்க. ஆடை அணிவதாக இருக்கலாம், உதவு செய்வதாக இருக்கலாம், மத்த இன்னொரு செய்தியில பார்க்கலாம், குல்லிஷான் எல்லா விஷயத்திலுமே அல்லாஹுடைய தூதர் வலப்புறத்தை கொண்டு ஒரு அதனுடைய வேலைகளை ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அடுத்தது உதவு செய்கிற உறுப்புகள் என்ன செய்யும் கேட்டா, தேய்ச்சி கழுவணும். ஏன் இது சுத்தமே என்னன்னு கேட்டா, சரியாக அது நம்மளோட கையில ஏதாவது ஊத்தைகள் அல்லது அசிங்கம் ஏதாவது பட்டிருந்தா அதெல்லாம் போகுன்றதுனாலதான். நிறைய பேர் என்ன செய்யறோம்னு கேட்டா, தொழுகைக்கு நம்ம லேட்டாகி போறோம், ஜமாத்து விட்டுருவோமோன்ற அந்த அச்சத்துல என்ன செய்யறோம்னு கேட்டா, பற்றோ படையிலையோன்னு தடவிட்டு போறோம். அப்படி இல்லாம
உது செய்கிற பகுதியெல்லாம் என்ன செய்யணும், தேச்சி கழுவணும். இது அல்லாஹுடைய துது செய்திருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி நாம் பார்க்கலாம். அதே நேரம் கால் கழுவுற நேரத்துல நம்ம விட்டுற பிழை என்னன்னு கேட்டா கெண்ட காலையும் கழுவணும், அதே நேரத்துல கால் விரல் பகுதி இருக்கிறது இரண்டு காலனுடைய நுனி அதாவது முன்னுக்குள்ள பகுதி, அதையும் வந்து என்ன செய்யணும், நம்ம சரியாக குடைந்து கழுவணும். ஏன்னு கேட்டா நிறைய பேர் இன்றைக்கு தண்ணி படுந்தானே என்று என்ன செய்யறோம், அந்த மாதிரி இந்த காலனுடைய விரலினுடைய அந்த உட்பகுதிகள் இதெல்லாம் அல்லாஹுடைய துதர் என்ன செய்வான்னு கேட்டா கைகளை போட்டு அந்த தண்ணி போறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க. எல்லாம் அதாவது முழுமையாக அந்த கால் பகுதி என்ன செய்யப்பட்டிருக்கும், கழுவப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி செய்யறோமான்னு கேட்டா கால் அப்படியே பிடிக்கிறோம், கால ரெண்டு பக்கம் திருப்புறோம், அப்படியே வாரோம். இது வந்து என்ன செய்யல, இது வந்து ஒரு சரியான ஒரு பூர்ணமான முறை கிடையாது. சில நேரம் அது பட்டி இருக்கும், சில நேரம் அது படாம போறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமா இருக்கிறது. அதனால நம்முடைய கைகளையே பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும், கால் விரல்களை கவனத்துல கொண்டு கழுவ வேண்டும். இந்த கால் பகுதி அதே போல கெண்ட காலா கழுவுவதுல நம்ம மிக மிக கவனமா இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக செய்த மிக முக்கியமான அம்சங்கள் இதெல்லாம். அதே நேரம் இந்த உதவுச்சியர் நேரத்துல தொடரா செய்யணும். நம்ம இப்போ இடை நிறுத்திட்டு அடுத்து வேலை பார்க்கறது அல்லது வேற எங்கேயாலும் போய்த்து வந்து இப்போ உதவு செஞ்சிட்டோம்னு கேட்டா முழுமையாக உதவு முடிச்சிடணும். பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சு கடைசி காலில் துவா ஓதி முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், தொடராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த தர்த்தி இந்த ஓடரை குழப்புறது, முகத்தை கழுவுறது, முகத்தை கழுவாம கையை கழுவுறது, கையை கழுவிக்கு பின்னால முகத்தை கழுவுறது, கடைசியாக மசூது பண்றது, இதெல்லாம் என்னன்னு கேட்டா உதுவுடைய தர்த்தீப் வந்து அதை தர்த்தீப் பண்றதுல என்ன ஹுக்கும், அதுல சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் போன்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி யாரெல்லாம் தர்த்தீப் இல்லாம ஆக்குறாங்களோ, உதுவுடைய தர்த்தீபை வந்து பிழையாக்குறாங்களோ, இதெல்லாம் இது என்னன்னு கேட்டா இது வந்து சரியில்லை, இதெல்லாம் ஜூஸ் வந்து ஒரு மனிதனுக்கு ஆகாது. ஏன்னு கேட்டா அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதுவை பத்தி சொல்ற நேரம் தொழுகைக்கு ஒருத்தர் எழுபது எழுந்து தொலை போறாரு அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி தர்த்தீபாக நம்ம சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தர்த்தீப் இல்லாம நம்ம சுத்தம் பண்றோமா இருந்து கேட்டா அதுல பிரயோசனம் கிடையாது. அல்லாஹுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நமக்கு கட்டளை இருக்கிறானோ, எப்படியான அந்த வரி அந்த வழிமுறைகள் அந்த ஓர்டரை நம்ம அல்லாஹுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோக்கி சொல்லி காட்டி இருக்கிறானோ அந்த ஓர்டரை பின்பற்றக்கூடியவர்களாக சரியாக பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இடையில இடைய அதாவது ஒரு கையை மூஞ்ச முகத்த கழுவுற நேரத்துல கையை கழுவுறது, கையை கழுவுற நேரத்துல முகத்த கழுவு, இப்படி எல்லாம் நான் மாறி மாறி செஞ்சிட்டோம்னு கேட்டா உதுவுடைய சரியான அந்த பிரயோசனத்தை சரியான உதுவாக நம்ம செய்திருக்க மாட்டோம் என்கிற செய்தி புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இப்போ முகத்த கழுவுற பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப காதனுடைய ஓரம் அதே போல நெற்றியுடைய மேல் நெற்றியிலிருந்து நாடி பகுதி வரைக்கும் இதெல்லாம் நம்ம இப்படி ஃபுல்லா போட்டு தாடி இங்க எல்லாம் கழுவுறோம்னு கேட்டா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. முழங்கை வரைக்கும் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டியிருக்கிறான். ஆனா அதே நேரத்துல மத்த இன்ஷா அல்லாஹ் இது தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருப்பதுனால அடுத்த ஒரு வகுப்புகள்ல தொடராக நாங்கள் பார்க்க இருப்பதனால இன்னும் இன்ஷா அல்லாஹ் இதோட நிப்பாட்டிக் கொள்வோம். மற்ற விடயங்களை எதிர்வரும் வகுப்பு